இரு சமூகங்களுக்கு இடையே மோதலை உருவாக்கி வாக்குகளை சேகரிப்பது மட்டுமே பாஜகவின் செயல் திட்டமாக உள்ளதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் குற்றம் சாட்டியுள்ளார். நவம்பரில் நடைபெறும் 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை தீவிரமடைந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பாஸ்டர் பகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகல் பங்கேற்று பேசினார். அப்போது மத மாற்றம் மற்றும் வகுப்புவாதம் மட்டுமே பாஜகவுக்கு தெரிந்த திட்டங்கள் என அவர் தெரிவித்தார். சகோதரர்களாக வாழும் இரு சமூகங்களுக்கு இடையே மோதலை உருவாக்குவதும் அதன் மூலம் வாக்குகளை சேகரிப்பதும் மட்டுமே பாஜகவின் செயல் திட்டங்கள் என்றும் வேறு எந்த வேலையையும் பாஜக செய்வதில்லை என்றும் பூபேஷ் பாகல் குற்றம் சாட்டினார். பாஜகவினர் மூளை முழுவதும் வன்முறையும் வெறுப்புமே நிறைந்திருப்பதாகவும் அவர் புகார் கூறினார். இன்கே பாஸ் கேவல் ஏக் விஷய ஹை சாம்பிரதாயிகதா ஔர் தர்மாந்தரண் ஏக் பாயி சே தூஸ்ரே பாயி கோ லடானே ஜகடானே கா காம் மத்லப் காம் குச் கரேங்கே நஹீ யே ஜகடா கரா கே ஓட் லேனே கா காம் தோ ஜிஸ்கே பாஸ் ஜோ ஹை வஹி தோ தேகா உஸ்கே திமாக் மே நஃபரத் ஹை உஸ்கே திமாக் மே ஹிம்சா ஹை உஸ்கே திமாக் மே கிரினா ஹை तो इसीलिए रमन सिंह के राज में ये बस्तर की धरती सस्य श्यामला धरती वो लाल हो चुकी थी। लोग दहशत में थे, अब वो धर्मांतरण की बात कर रहे हैं। மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பெண்களை மதிக்க தெரியாத இயக்கம் காங்கிரஸ் என தெரிவித்தார். அரசியல் நிகழ்ச்சிகளில் பாஜகவினர் சிறுமிகளுக்கு வழிபாடு செய்து பரிசுகள் வழங்கும் கன்யா பூஜை நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டிய சிவராஜ் சிங் பெண்களை வழிபடும் இந்நிகழ்வை தேர்தலுக்கான நாடகம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார். अरे जोर से बताओ डाला क्या? मेरे लिए बहने और बेटियां देवी का रूप है। या देवी सर्वभूतेषु मात्र रूपेण संसिता नमस्तस्यै 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 नमो नमः। क्योंकि दुर्गा सप्तसती में यह कहा गया है कि इस जगत में जितनी स्त्रियां हैं सब देवी की मूर्तियां हैं, और इसलिए हर सरकारी कार्यक्रम में हम अपनी बेटियों की पहले पूजा करते हैं, कन्या भोज भी कराते हैं, लेकिन हमारा कन्या भोज कराना कांग्रेसियों को रास नहीं आता। தெலங்கானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது என அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார். ஹூசூர் நகர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய சந்திரசேகர ராவ் காங்கிரஸ் கட்சியில் 10க்கும் மேற்பட்ட முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருப்பதாகவும் போகும் இடமெல்லாம் தாங்கள் முதலமைச்சராக போவதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் சந்திரசேகர ராவ் கிண்டல் செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.